வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா எடுத்த ஒற்றை முடிவுனால இப்போ கெத்து காமிக்கிறாங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வந்து புகழ்ந்திருக்காங்க, பாராட்டியிருக்காங்க ரஷ்யா. அப்படி எந்த விஷயத்தில் இந்தியா வந்து இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானையும் பந்தாடியிருக்காங்க இந்தியா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய அந்த ஒற்றை முடிவுனால இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிப்போச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அப்படி சீனா என்ன செஞ்சிட்டாங்க, இதனால் என்ன மாதிரியான சிக்கல் வந்து நீடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கிரைம் மீடியா தமிழ் அப்படிங்கிற சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் நண்பர்களே, மறக்காமல் உங்களுடைய ஆதரவை அந்த சேனலுக்கு கொடுக்கணும். அதில் வீடியோவும் போட்டுட்டு வர்றோம், மறக்காமல் போய் பாருங்கள். உக்ரைனுடைய சில பகுதிகளை ரஷ்யா இணைச்சதுக்கு எதிராக ஐநா சபையில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த நாட்டுக்கு எதிராக, அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு வரைவு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தில் இந்தியா வந்து வாக்கெடுக்காம பங்கேற்காமல் இந்தியா வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவை வந்து இப்போ ரஷ்யா பாராட்டிட்டு வர்றாங்க. மேல இந்தியா சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தேசத்துடைய சூழலை நன்கு உணர்ந்து சிந்திச்சு ஒரு நிலையான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம், மேலும் பதற்றத்தை தணிக்கும் வகையில் எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா வந்து ஆதரிக்க தயாராக இருக்கு அப்படின்னு இந்திய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்தியா வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இதை சிந்திச்சு செயல்பட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யாவுக்கு ஆதரவாகவோ அல்லது ரஷ்யாவுக்கு எதிராகவோ நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலமாக இன்னும் பிரச்சனை வந்து பெருசாகும். அதனால ரஷ்ய உக்ரைன் பிரச்சனையில வந்து பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வர்றீங்களா, அதுக்கு இந்தியா வந்து 100% முதல்ல வந்து நிற்கும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வர்றது, அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வந்து இந்த பிரச்சனையை வந்து எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விடுறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த மாதிரியான விஷயத்துல இந்தியா வந்து வாக்களிக்கும் அப்படின்லாம் தப்பி தவறி நினைச்சு கூட பாத்துறாதீங்க, அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கெத்து காமிச்சிருக்காங்க. மேலும் அமைதியான முறையில பேச்சுவார்த்தை மூலமும் தூதரக நடவடிக்கை மூலமும் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்தியா வந்து முக்கியமாக சொல்லிட்டு வர்றோம். அதைத்தான் இப்பவும் நாங்க சொல்றோம். இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா வந்து போருக்கு அப்புறம் உக்ரைனுடைய சில பகுதிகளான டொனஸ் ஹெர்சன் லுகான்ஸ் ஜிபோர்ஜியா ஆகிய பகுதிகளை இணைத்து கொண்டது. இந்த இணைப்பு வந்து சட்டவிரோதம் அப்படின்னு உக்ரைன், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் வந்து தெரிவிச்சாங்க. ஆனா ரஷ்யா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவே இல்லை. இதனை அடுத்துதான் ஐநாவுடைய பொது சபையில ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு வரைவு தீர்மானத்தை வந்து கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு அமெரிக்கா, ஐரோப்பா, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகள் வந்து இதுக்கு எதிராக கொண்டுட்டு வந்தாங்க. அதுல உக்ரைனுடைய சில பகுதிகளை ரஷ்யா வந்து இணைச்சது சட்டவிரோதமானது அப்படின்னு ரஷ்யாவுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சாங்க. மேலும் உக்ரைனுடைய பிராந்திய ஒருமைப்பாடு ஐக்கிய நாடுகளுடைய சாசனத்தின் கொள்கைகளை பாதுகாத்தல் அப்படிங்கிற தீர்மானம் வந்து முன்மொழியப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஐநா சபையில பார்த்தோம் அப்படின்னா 143 நாடுகள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா, பெலாரஸ், வடகொரியா, சிரியா, நிகரகுவா ஆகிய நாடுகள் வந்து எதிராக வாக்களிச்சாங்க. ஆனா இந்தியா, சீனா, கியூபா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 35 நாடுகள் வந்து இந்த வாக்கெடுப்புல இருந்து பங்கேற்காம புறக்கணிச்சிருக்காங்க. ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி மற்றும் தூதரான ருச்சிரா கம்போஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போரை உடனடியாக நிறுத்தவும் பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறத இந்தியா வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. மேலும் அமைதிக்கான அனைத்து ராஜாங்க ரீதியான பாதைகளும் திறக்கப்படுவது அவசியம். இது மட்டும் இல்லாம அமைதிக்கான பேச்சுவார்த்தை வந்து உடனடியாக தொடங்கும் பட்சத்துல பதற்றம் குறையும் அப்படின்னு இந்தியா நம்புது. பதற்றத்தை தணிக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முயற்சிகளுக்கும் இந்தியா வந்து ஆதரவாக இருக்கும். அதனால இந்த தீர்மானத்துல பல விஷயங்கள் வந்து கவனிக்கப்படவில்லை. மேலும் பேச்சுவார்த்தை, ராஜாங்க ரீதியான தீர்வு ஆகியவற்றின் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்தியா வாக்களிக்கும். நாங்கள் வாக்களிக்காமல் எடுத்த முடிவு நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால இதிலிருந்து நாங்கள் வந்து எங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் வாக்களிக்காமல் இருப்பதற்கான எங்களுடைய முடிவு வந்து எங்களுடைய நன்கு சிந்திக்கப்பட்ட தேசிய நிலைப்பாட்டுடன் ஒத்து போகுது, இது யுத்த யுகமாக இருக்க முடியாது அப்படின்னு பிரதமர் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாம சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் அமைதியான தீர்வுக்கு பாடுபட வேண்டும் அப்படிங்கிற இந்த உறுதியான தீர்மானத்துடன் இந்தியா வந்து விலக முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன்ல சிவிலியன் உள்கட்டமைப்பை குறிவைப்பது மற்றும் பொதுமக்களுடைய மரணங்கள் உள்ளிட்ட மோதல்கள் அதிகரிப்பதில் இந்தியா வந்து ஆழ்
ஆழ்ந்த கவலையை கொண்டிருக்கு. இதனை தொடர்ந்து மனித உயிர்களை விலையாக கொண்டு எந்த தீர்வையும் எட்ட முடியாது அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து வாதிட்டு வர்றோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஒத்து வந்து கட்டுப்படுறீங்க அப்படின்னா இந்தியா அதுக்கு துணை நிற்கும். அதை விட்டுட்டு இந்த நாட்டுக்கு எதிராகவும் அந்த நாட்டுக்கு எதிராகவும் நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு ஐரோப்பா நாடுகளாகவும் சரி அமெரிக்காவாக இருக்கட்டும் எந்த ஒரு நாடும் ஒரு வரவு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து அதை ஆதரிக்கவும் மாட்டோம் எதிர்க்கவும் மாட்டோம். ஏன் அப்படின்னா ஆதரிச்சா இன்னொரு நாடு கோச்சுக்குவாங்க, இதனால பிரச்சனை உண்டாகும். இப்போ உலக அளவுல இந்தியாவுடைய முடிவு தான் பல நாடுகளுக்கு வந்து சிம்ம சொப்பனமாகவே இருக்கு. மேலும் இந்தியாவுடைய முடிவையும் இந்தியாவுடைய நகர்வையும் பார்த்து தான் பல நாடுகளும் ஒரு தெளிவான முடிவை எடுத்துட்டு வர்றாங்க. அதனால இந்த விஷயத்துல வந்து இந்தியாவுடைய முடிவு வந்து மிகவுமே அவசியம். அதனால நாங்க ஒருபோதும் அவசரப்பட மாட்டோம் அப்படின்னு இந்தியா வந்து தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே போல இந்த ஐநா சபையில பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருக்காங்க இந்தியா. நம்முடைய இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியான ருச்சிரா கம்போஜ் அவர்கள் வந்து இந்த பாகிஸ்தானை பத்தி வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அதாவது ஜம்மு காஷ்மீருடைய முழு பகுதியும் எப்போதும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்துமாறு பாகிஸ்தானை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இதனால எங்களுடைய குடிமக்கள் வந்து தங்களுடைய வாழ்வு உரிமை மற்றும் சுதந்திரத்தை வந்து அங்கே அனுபவிக்க முடியும். மேலும் இந்த வாக்கெடுப்பின் போது பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் விவகாரம் பற்றி பாகிஸ்தானுடைய தூதர் முனீர் அக்ரம் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போது உக்ரைன் போர் சூழலை அதற்கு இணையாக கூறி அதாவது காஷ்மீரை வந்து இணையாக சொல்லி ஒப்பிடுவதற்கு அவர் வந்து முயற்சி செஞ்சிருக்கிறார். இதற்கு கடுமையான முறையில் பதில் அளிச்சிருக்கிறாரு ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதியான இந்த கம்போஷ் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய நாட்டிற்கு எதிராக மடத்தனம் வாய்ந்த மற்றும் அர்த்தமற்ற விஷயங்களை குறிப்பிட்டு ஐநா அமைப்பை மீண்டும் ஒரு முறை தவறாக பயன்படுத்த வெளிநாட்டுக்குழு ஒன்று முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனை தொடர்ந்து பொய்களை கூறும் மனப்பாங்குடன் இது போன்ற பேச்சுகள் அமைஞ்சிருக்கு, இவை எத்தகைய மதிப்பிற்கும் உரியவை அல்ல அப்படின்னும் ஜம்மு மற்றும் காஷ்மீருடைய முழு பகுதியும் இப்போதும் எப்போதும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகும், எங்களுடைய குடிமகன்கள் வந்து வாழ்க்கைக்கான மற்றும் சுதந்திரத்துடன் செயல்படுவதற்கான உரிமைகள் வந்து இருக்கு, அதனால பாகிஸ்தான் வந்து தன்னுடைய பயங்கரவாத செயலை இதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நேரடியாக பாகிஸ்தானுடைய தூதருக்கு முன்னாடியே வச்சு கடுமையாக பேசியிருக்காங்க இந்தியா. பாகிஸ்தானை நம்ம தொடர்ந்து பந்தாடிட்டு தான் வரோம், ஆனாலும் பாகிஸ்தான் கேட்டப்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய அந்த ஒற்றை முடிவை பத்தி பார்த்திடலாம். உலக நாடுகள் பலவும் மெதுவான பொருளாதார வளர்ச்சியில சிக்கி தவிச்சிட்டு வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணிகள் சர்வதேச அரசியல் பதற்றங்களா தான் இருக்கும், அதே போல இதனால ஏற்பட்ட மந்த நிலையாக தான் இருக்கும். ஆனா சீனாவுடைய நிலையோ வேறு. யானை தன் தலையிலேயே தானே மண்ணவாரி போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல சீனாவுடைய ஜீரோ கோவிட் பாலிசியால ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இப்போ வீழ்ச்சியை கண்டுட்டு வருது. சொல்லப்போனா உலகின் முன்னணி பொருளாதார நாடான சீனா ரெசெஷனுக்கும் நுழையலாமோ அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு, அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து மந்த நிலையை எட்டியிருக்கு. இதனால ஜிஜின்பிங்குடைய அரசு பெரும் தலைவலிகளை எதிர்கொண்டுட்டு வருவதாகவும் முதல் காலாண்டிலேயே வளர்ச்சி விகிதம் வந்து மெதுவாக இருந்த நிலையில ஜூலை செப்டம்பர் காலாண்டு வளர்ச்சி விகிதமானது வரும் வாரத்துல வெளியாக இருக்கு, இதுவும் வளர்ச்சியில மந்த நிலையை எட்டலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீன அரசு நடப்பாண்டுல 5.5% வளர்ச்சியினை எதிர்பார்த்தாலும் நிபுணர்கள் சீனாவுடைய வளர்ச்சி விகிதமானது அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. மேலும் சீனா மற்ற முக்கிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா இங்கிலாந்தினை காட்டிலும் பணவீக்கத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் சீனாவுக்கு பிரச்சனை வேறு வழிகள்ல உள்ளதை சுட்டி காட்டியிருக்காங்க வல்லுநர்கள். அதுல முதலாவதாக சுட்டி காட்டுவது ரியல் எஸ்டேட் தான். சீனாவுடைய பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிப்பது அதன் ரியல் எஸ்டேட் சந்தை தான். ஜிடிபியில மூன்றுல ஒரு பங்கு ரியல் எஸ்டேட் துறை இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரியல் எஸ்டேட் துறையில தற்போது சீனா மோசமான கட்டத்துல இருக்கு. இதற்கு சீனாவுடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவனான எவர்கிராண்டே மிக சிறந்த உதாரணம். எவர்கிராண்டே பிரச்சனைக்கு பிறகு பல பல நிறுவனங்களும் மோசமான சரிவை எட்டிட்டு வர்றாங்க. வீடுகள் வந்து விற்பனை செய்யப்படாமல் தேங்கி நிக்குது, பாதி கட்டிய வீடுகள் போதிய நிதி இல்லாமல் அப்படியே நிக்கிறாங்க. இரண்டாவது காரணம் வந்து சீனாவுடைய பிரபலமான ஜீரோ கோவிட் பாலிசி தான். பல வல்லுநர்களும் இதை வந்து மிக மோசமான கொள்கை அப்படின்னே சொல்லிட்டு வர்றாங்க. அதனால இந்த கொள்கையினால சீனாவுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலையை எட்டியிருக்கு. சொல்ல போனால் மற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு வகையில இதுதான் காரணமோ அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உலகில எந்த ஒரு நாடும் இப்படி ஒரு மோசமான கொள்கையை கடைபிடிக்குமா அப்படிங்கறது தான் வல்லுநர்கள் வந்து விமர்சனங்களா வச்சிருக்காங்க. இது சீனாவுடைய பொருளாதாரத்தினை சீரழித்ததுல முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக சீனாவுடைய மிகப்பெரிய உற்பத்தி நகரங்களும் இந்த ஜீரோ கோவிட் பாலிசியால முடங்கி போயிருக்கு. இதன் காரணமாக சீனாவுடைய உற்பத்தியானது மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பல லட்சம் பேர் வந்து அந்த சமயத்துல வேலைகளை வந்து இழந்திருக்காங்க. உலகில பல நாடுகளும் கொரோனாவுடைய பிடியிலிருந்து விலகினாலும் கூட சீனாவில இன்றளவும் கொரோனாவுடைய தாக்கம் வந்து இருக்கு.
அங்கே பல பகுதிகளையும் லாக்டவுன் வந்து போடப்பட்டிருக்கு. அரசு கடந்த 2.5 வருடங்களாக கொரோனா பெருந்தொற்றினை தடுக்க ஜீரோ கோவிட் பாலிசினை கடைபிடிச்சிட்டு வருது. இருந்தாலும் பெய்ஜிங் அரசு சிறு தொழில்கள், உள்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட் வணிகங்களை ஊக்குவிக்க 1 trillion யுவானை கடந்த ஆகஸ்ட் மாதமே அறிவிச்சாங்க. ஆனா இது சீனாவுடைய பொருளாதாரத்தினை மீட்டெடுக்க போதுமானது அல்ல அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. குறிப்பாக உள்கட்டமைப்பு துறையில முதலீடுகள் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும், கடன் தேவையை வந்து ஊக்குவிக்க வேண்டும், அரசு வரி குறைப்பு செய்திட வேண்டும், மொத்தத்தில் அந்நிய முதலீடுகளை பெற அரசு வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்துட்டு வருது. ஆனா சீனாவுடைய கொள்கையில அது நடக்குமா அப்படிங்கிறது பெரும் கேள்வியாக எழுந்திருக்கு. சீனாவுடைய பொருளாதாரம் தொடர்ந்து சரிவினை சந்திச்சுட்டு வரும் நிலையில சீனாவுக்கு அடுத்த பெரிய சவாலாக இருப்பது வேலை வாய்ப்புகள் தான். ஏற்கனவே பொருளாதார மந்தம் ஜீரோ கோவிட் பாலிசியால பல லட்சம் பேரின் வேலை கேள்விக்கு உள்ளாதிருக்கு. தற்போது ரியல் எஸ்டேட் பிரச்சனை அரசுடைய புதிய புதிய கட்டுப்பாடுகள் மேற்கொண்டு இதனை ஊக்குவிக்கலாம். ஏற்கனவே மில்லியன் கணக்கான இளைஞர்கள் மத்தியில போட்டி நிலவிட்டு வருது. இது மேற்கொண்டு போட்டியினை அதிகரிக்கலாம். சமீபத்திய ஆய்வுல கூட 5ல் 1 இளைஞருக்கு தான் வேலை அப்படிங்கறத சுட்டி காட்டியிருந்தாங்க. அதே போல சீனாவில் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது மிக மோசமான ஒன்றாக பார்க்கப்படுது. இதுவும் சீனாவுடைய பொருளாதார சரிவுல மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சீனாவுடைய மிக மோசமான வெப்பநிலை மின்சார தேவையை அதிக அளவில் ஊக்குவிச்சது. ஆனால் மின்சார உற்பத்தியும் பாதித்திருந்த நிலையில இதனால தொழிற்சாலைகள், மக்கள் அப்படின்னு பல விதத்திலும் பாதிப்பை எதிர்கொண்டாங்க. சீனாவுடைய கொரோனா பாலிசியால ஏற்கனவே 2.5 ஆண்டுகளை இழந்து விட்டது. இதற்கிடையில மற்ற வெளிநாட்டு வணிகங்களும் சீனாவில மிக மோசமான தாக்கத்தை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. இதுவே சீனாவில இருந்து பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் வணிக நடவடிக்கையை வேறு இடங்களுக்கு மாற்ற வழிவகுத்தது. பல நாடுகளுடைய நிறுவனங்களும் தங்களுடைய வணிகத்தினை வேறு நாடுகளுக்கு ஏற்கனவே மாற்ற தொடங்கி இருக்காங்க. சீனாவுடைய இந்த மோசமான சரிவுக்கு பல காரணிகள் காரணமாக இருந்தாலும் சீனாவுடைய முக்கிய கொள்கையான ஜீரோ கோவிட் பாலிசியே மிக முக்கிய காரணம் அப்படின்னு நிபுணர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கும் சீனாவின் சில முக்கிய பகுதிகளில் லாக்டவுன் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால சீனாவுடைய பல முக்கிய பங்குகளும் பார்த்தோம் அப்படின்னா பலத்த சரிவை வந்து கண்டுட்டு வருது. இது தொடர் கதையாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல ஜி ஜின்பிங் அரசுக்கு இந்த நிலை வந்து பெரும் சவாலாக காத்து கொண்டு இருக்கு அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க, நாம் உள்பட. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.